வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா, நண்பர்கள் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கான விடையை தான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்கு எது வந்து பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. கரிஷ்மா ஃபேசர் ரெண்டில் எது பெட்டர்னு வந்து கேட்டிருக்காரு. இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ஃபேசர் வந்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன். ஏன் அப்படின்னா, ஃபேசர் எஃப்எஸ்எட் ரெண்டுக்குமே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒன்றா தான் வந்து வரும். ஃபேசர் பைக்கை இந்தியாவில் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் எஃப்சிக்கு வரக்கூடிய ஸ்பேர்ஸ் வந்து இதுக்கு பெரும்பாலும் வந்து வரும். ஆனால் கரிஷ்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த மாடல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணல. கரிஷ்மா வந்து 2003 2019 வரைக்கும் விற்பனையில் இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட் மாடலாக இருந்தால் கூட வந்து கரிஷ்மா ஓகே தான். ஆனால் பழைய மாடல் ஹீரோ ஹோண்டா ஒன்றா இருந்தப்போ வாங்கின கரிஷ்மாலாம் வாங்கினீங்கன்னா அது வந்து செட் ஆகாது. சேம் டைம் வந்து ஸ்பேர்ஸ்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ரெண்டு பைக்கில் வந்து ஃபேசர் வந்து நல்ல ஒரு சாய்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ரெட்ரோ பைக்ஸ் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து நண்பர் கேட்டிருக்காரு. ரெட்ரோ பைக் அப்படின்னா பழைய பைக்குடைய பாரம்பரியம் அப்படியே இருக்கணும், பழைய பைக் மாதிரியே இருக்கணும், ஆனால் புதிய தொழில்நுட்பம் வந்து இருக்கணும், ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து ரெட்ரோ பைக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெட்ரோ பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஜாவாலனா ஜாவா 42, இது ரெண்டும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இப்போ வந்து அடுத்ததாக அப்கமிங்கில் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து மீட்டியார் இருக்குது. ஸோ ஜாவா அப்படி இல்லைனா வந்து மீட்டியார், இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து தேர்ந்தெடுங்க. யமகாவில் பார்த்தீங்கன்னா XSR 155 cc பைக் இருக்குது. ஆனால் அது வந்து இந்த வருஷத்தோட இறுதி இல்லைனா அடுத்த வருஷத்தில் வந்து விற்பனைக்கு வந்து வரும். ஸோ அதற்கு முன்னதாக ஜாவாலனா வந்து மீட்டியர் வந்து நல்ல ஒரு தேர்வு. அடுத்ததாக இன்னொரு நண்பர் வந்து BS6 பைக்குகளுடைய மைலேஜ் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. BS4ஓட BS6 பைக்குகளில் வந்து சைலன்ஸ் ஸ்டார்ட்டரு, ஃபியூவல் இன்ஜெக்ஷனு, ப்ளஸ் வந்து இன்னும் நிறையா தொழில்நுட்பங்கள்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க. பவரை பெரும்பாலும் நிறையா பைக்குகள் வந்து குறைச்சிருக்காங்க. மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 10-15% வந்து ஆவரேஜாக இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நீங்கள் BS6 பைக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பார்த்து போடுங்க, BS6 பெட்ரோல் போடுங்க. April 2020 பிறகே வந்து BS6 பெட்ரோல் வந்துருச்சு. இருந்தாலும் ரொம்ப கிராமப்புறங்கள்லாம் இருக்கீங்கன்னா பெட்ரோல் போடும்போது கேட்டுக்கோங்க, BS6 பெட்ரோல் வந்து போடுங்க. அதேமாதிரி இன்ஜின் ஆயிலெலாம் வாங்கும்போது BS6க்கு மாறும், BS4க்கு வந்து மாறும். ஸோ ப்ராப்பரான இன்ஜின் ஆயில், ப்ராப்பரான பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணுங்கள், மைலேஜ் வந்து அதிகமாக தான் வரும், குறைவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். அடுத்தது இன்னொரு நண்பர் வந்து ஷோரூம் ப்ரைஸை தாண்டி வேறு என்னென்னக்கெலாம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பைக் வாங்கும்போது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்த்தோன்னா TVSல் வந்து XL இருக்குது. இப்போ XLக்கு வந்து ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 47,000 ரூபாய் வந்து வருது அப்படின்னா அது வந்து ஷோரூம் ப்ரைஸ். ஷோரூமுக்குள்ளே எக்ஸலாக நிப்பாட்டி வைக்கிறதுக்கான ப்ரைஸ் தான். வெளியில் நம்ம வந்து பைக்கை வெளில கொண்டு வரணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸு. இது ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து ஒரு 7,000 ரூபாய் வந்து வரும். அதை தாண்டி வந்து இன்சூரன்ஸ் வந்து போடணும். இப்போ இன்சூரன்ஸோட விலையெல்லாம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு 5,000-5,500 ரூபாய் வரைக்கும் வந்து வரும். இது வந்து கம்பல்சரி எல்லா ஷோரூம்லேயும் வந்து வரும். இப்போ இதை தாண்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு ஒன்று போடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ஒரு எக்ஸலுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1,500 ரூபாய் தான் வந்து வரும். ஆனால் ஒவ்வொரு ஷோரூமில் ஒவ்வொரு ரேட்டு போடுவாங்க. சில இடங்களில் 3,000 ரூபா போடுவாங்க, சில இடங்கள் 5,000 ரூபா கூட வந்து போடுவாங்க. ஸோ இதுதான், இதனால தான் ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து டீலருக்கு டீலர், டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் வந்து மாறுது. ஸோ இதை தாண்டி பைக்கில் நீங்கள் ஃபினான்ஸில் போடுறீங்க அப்படின்னா ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ TVS பைக் வாங்குறீங்கன்னா TVS ஃபினான்ஸ் இருக்கும், பேங்க் செக்டார் இருக்கும், HDFC இருக்கும், இண்டஸ்இன்ட் பேங்க் இருக்கும், வேறு ICICI இருக்கும், பேங்க் இருக்கும், அப்படி இல்லைனா வந்து ப்ரைவேட் செக்டார்ஸும் வந்து இருக்கும். இப்போ முத்துட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டரும் வந்து வரும். அப்போ ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸில் வந்து டாக்குமெண்ட் சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க, ECS பணம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சார்ஜஸ் வந்து போடுவாங்க. அதனால தான் ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து மாறுபடுது. ஸோ ஷோரூம் ப்ரைஸை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளே வந்து இருக்குது. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபில் சம்மந்தமான சந்தேகங்களுக்கான விடையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.